بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا السلام عليكم ورحمة الله وبركاته உலக முடிவு இறுதி நாளின் அடையாளங்கள் என்ற தலைப்பிலே ஆரம்பத்தில் ஒரு ஆறு அடையாளங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்று இன்னும் நான்கு அடையாளங்களை பார்ப்போம். அதாவது ஆரம்பத்திலிருந்து சுருக்கமாக நான் சொல்கிறேன். கல்வி அவரவர் உள்ளங்களிலிருந்து எடுக்கப்படும் என்பது சம்பந்தமாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். அறியாமை வெளிப்படுதல் மற்றும் விவேகம் வங்கி போகுதல். அடுத்தது விபச்சாரம் அதிகரித்தல். அதுக்கடுத்தது மது அருந்துவது அதிகரித்தல். அடுத்தது ஆண்களின் விகிதாசாரம் குறைந்து பெண்கள் அதிகரிப்பது. அடுத்தது மஸ்ஜிதுகளில் சப்தம் உயர்ந்திருத்தல். இந்த ஆறு விஷயங்களை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைக்கு பாடல்களும் இசைக்கருவிகளும் அதிகரித்தல். அதாவது பாடல்கள் இசைக்கருவிகள் அதிகரிப்பது இறுதி நாளின் அடையாளங்களில் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த பாடல்கள் இசைக்கருவிகள் அதிகரிப்பது அப்படின்ற அந்த விஷயத்தை சாதாரணமாக ஒரு 20 வருடங்களுக்கு முன்பிருந்து இந்த இடைப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 200% என்ற அளவுக்கு அதிகரிப்பு நடந்திருக்குது. இன்று எல்லா விஷயத்திலும் அந்த இசை என்பது பறந்து பரத்தப்பட்டிருக்குது. இன்னொரு ஹதீஸ்லே வரும், அதாவது இறுதி நாளின் அடையாளங்களை பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ்லே வரக்கூடியது இறுதி நாளுடைய அடையாளத்தில் இசை பரத்தப்படும்னு சொல்லி. நாம் சிறுவயதிலே இதை பற்றி நம்முடைய உஸ்தாதுமார்களத்தை கேட்போம், இசை எப்படி பரத்துவது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த காலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்று சிந்திக்கிற அளவுக்கு அந்த அமைதியாக இருந்த ஒரு காலகட்டம். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், இசை இல்லாத எதுவுமே இல்லை. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஃபோன் இசை, ஏதோ ஒரு இசையைத்தான் அது தருது. இதே போன்று எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது இசையோடு சம்மந்தப்பட்டதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கதை சொல்வதாக இருந்தாலும் அந்த கதைக்கும் ஒரு இசை அமைப்பை உருவாக்கித்தான் அந்த கதை சொல்வது. இப்படியாக எல்லா விஷயத்திலும் அந்த இசை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலம். அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட், அதாவது பின்னோர்கள் முன்னோர்களை சபித்தல். பின்னோர்கள் முன்னோர்களை சபித்தல். நாம் இன்று கண்கூடாக காணக்கூடிய ஒரு விஷயம், இந்த இயக்கவாதிகள் எல்லோரும் நம்முடைய முன்னோர்களான மூதாதையர்கள், அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்களை, அவுலியாக்களை சபிக்கிறார்கள். தாறுமாறான முறையில் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அவர்களை தூற்றுகிறார்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் எவ்வளவோ தியாகங்கள் செய்து கஷ்டப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த விதமாக வாழ்ந்த அந்த முன்னோர்களை இவர்கள் தான் பெரியவர்கள், பெரியவர்கள் தான் அறிவுள்ளவர்கள், அறிஞர்கள் என்ற அந்த தோரணையில் அவர்களை சபிக்கிறார்கள். இது ஒரு பக்கத்தில். இன்னொரு விஷய பக்கம் பார்க்கும் பொழுது வளர்ந்து வரக்கூடிய இளஞ்சமுதாயம் தம்முடைய மூதாதையர்களான அப்பா அல்லது அவர்களுடைய அப்பா அப்படியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது போனவர்களை, அவர்களை உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று அவர்களை ஓரங்கட்டக்கூடிய விதமாக, சபித்து ஓரங்கட்டக்கூடிய விதமாக ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் இதில் எடுத்துக்கொள்ளலாம், பின்னோர்கள்
முன்னோர்களை சபித்தல் என்ற விஷயத்தில். அடுத்தது அடிமை பெண் தன் எஜமானனை பெற்றெடுத்தல். இந்த பகுதி வந்து நான் உங்களுக்கு தனியாகவே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. எனவே நான் அதை பற்றியுள்ள விளக்கத்தை அடுத்த பாடத்தில் உங்களுக்கு சொல்கின்றேன். இதில் அடுத்தது வந்து காலணியற்றவர்கள், ஆடை இல்லாதவர்கள், ஆடு மேய்ப்பவர்கள், ஏழைகள் ஆகியோர் பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டுவார்கள். இது வந்து இந்த அதாவது இறுதி நாளுடைய அடையாளத்தில் சின்ன அடையாளங்களில் ஒரு 10 அடையாளங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதில் 10வது என்ன சொல்கிறாங்கன்னா, காலணி அற்றவர்கள், அதாவது செருப்பணிவதற்கு செப்பல் போடுவதற்கு கூட வசதி இல்லை. அதே போன்று உடுக்கிறதுக்குரிய ட்ரெஸ் எடுக்கிறதுக்குரிய வசதி இல்லை. அப்படி அந்த அளவுக்கு வசதி குறைந்தவர்கள், ஆடு மேய்ப்பவர்கள், சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டக்கூடியவர்கள், பரம ஏழைகள், இப்படியான தரத்திலே இருக்கக்கூடியவர்கள் திடீரென பணக்காரர்களாகி என்ன செய்கிறார்கள், பெரும் பெரும் மாட மாளிகைகளை கட்டி வாழ்வார்கள் அப்படி என்று இதை சொல்கிறார்கள். அதாவது 1400 வருஷத்துக்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் இன்று கண்கூடாக பார்க்கிறோம். ஆக மொத்தத்தில் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த 10 அடையாளங்கள், அதாவது முன்னே பாடத்தில் சொன்ன 6 இப்போது சொல்லப்பட்ட 10, இந்த 10 அடையாளங்களும் கிட்டத்தட்ட நடந்து முடிந்து விட்டன. அப்படி என்றால் நாம் என்ன நினைக்க வேண்டும், இப்பொழுது இறுதி நாள் நெருங்கிவிட்டது, இறுதி நாள், உலகம் முடியக்கூடிய அந்த இறுதி நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கு எங்களுக்கு இந்த 10 அடையாளங்களை வைத்து பார்த்தாலே தெரியும். இந்த 10 நடந்து விட்டன இன்றைக்கு. அதாவது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இதை பார்க்கலாம், கல்வி அவரவர்களுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்படும். இந்த விஷயம் நான் உங்களுக்கு முதல் பாடத்தில் சொன்ன விஷயம்தான், இருந்தாலும் சுருக்கமாக திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது பெரும் பெரும் அறிஞர்கள், பெரிய படிப்பு படித்தவர்கள் இருக்கிறார்கள், பெரும் அறிஞர்களாக கருதப்படுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய அந்த அறிவு அவர்களுடைய உள்ளத்திலே இல்லை, அது பிரயோஜனமாக செயல்படுவதில்லை. யாருக்கோ அடிமையாகி யாருக்கோ சேவகம் செய்யக்கூடிய விதமாக அந்த அறிவு வந்து இன்னொரு அதிகாரத்துக்கு அடிமையாகி அந்த அளவில் தான் ஒவ்வொருவருடைய அறிவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையான அறிவு, தெளிவான அறிவு உள்ளவர்கள் அந்த அறிவை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது அப்படியே அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அறிவு அவனுடைய உள்ளத்தில் இருந்து எடுக்கப்பட்ட லெவல் தான் அந்த இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அடுத்த விஷயம் நாம் பார்க்கும் பொழுது, அறியாமை வெளிப்பட்டு விவேகம் எல்லாம் மறைந்து போகக்கூடியது. அதாவது இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அறியாமை தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லோரும் நாம் அறிந்தவர்கள், மிகவும் படித்தவர்கள், அதாவது விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படி இப்படி என்று தம்முடைய வாழக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த காலத்தை மிகவும் அவர்கள் சிலாகித்து பெரிதாக பேசுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன, அறியாமையில்தான் நம்முடைய மக்கள் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவு என்பதை மாற்றி அறியாமையே அறிவு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே விவேகம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, புத்தி கூர்மையான அந்த அமைப்புகள் இந்த மக்களிடத்தில் இல்லாமல் யாருக்கோ ஏதோ வகையில் அவர்கள் அடிமைத்தனமாக தம்முடைய அறிவை அடகு வைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை நாம் பார்க்கும் பொழுது இந்த இறுதி நாளுக்குரிய அடையாளமாக நமக்கு இதை கொள்ளலாம். அதே போன்றுதான் விபச்சாரம் அதிகரிக்கிறது. இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் முதல் பாடத்தில் சொன்னது போல அதிகமாக இன்று விபச்சாரம் எல்லா வகையிலும், கண்ணால் விபச்சாரம், பார்வையால் விபச்சாரம், பேச்சால் விபச்சாரம் என்ற அளவுக்கு மொத்தமுமே ஒரு தொடர்பு என்பது விபச்சார அமைப்பிலே தான் போய்கொண்டிருக்கிறது. இந்த தப்பான தவறான தொடர்புகளை சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும். இன்டர்நெட்டை நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை தேடுவதற்காக நாம் அதை தொட்டாலும் அதிலிருந்து ஃபஸ்ட் வரக்கூடியது நம்மை அப்படி அந்த பக்கம் இழுத்து சொல்லக்கூடிய அமைப்புக்கு தான் வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பரவலாக ஒரு விபச்சார அமைப்பு வந்துவிட்டது. அதே போல் மது அருந்துவது, அது நான் உங்களுக்கு இதை பற்றியுள்ள விஷயங்களை முன்னே பாடத்திலே சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த பாடத்திலே சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களும், இந்த பாடல்களும் இசைக்கருவிகளும் அதிகரிப்பது, பின்னோர்கள் முன்னோர்களை சபிப்பது, இது நாம் காணக்கூடிய ஒரு விஷயம். மார்க்கர் அதாவது முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் மட்டுமில்லை, முஸ்லீம்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய நபர்களை நாங்கள் பார்த்துக்கோம். விசேஷமாக இந்த இயக்கவாதிகளுடைய அடிப்படையே அவர்கள் பின்னோர்களை முன்னோர்களை சபிக்கிறது தான். முன்னோர்கள் தப்பு செய்தார்கள், அப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள் என்று அவர்களுடைய அந்த
அறிவுத்திறமை, அவர்களுடைய ஆராய்ச்சி திறமைகளை இவர்கள் இவர்களுடைய அதாவது அறிவீனத்தின் காரணமாக மறுக்கிறார்கள், அவர்களை சபிக்கிறார்கள், மக்களை அவர்களை விட்டும் திருப்புகிறார்கள். எனவே இந்த விஷயமும் அதுக்கு இறுதி நாளுக்குரிய அடையாளத்தில் உள்ளதாகும். ஆக இந்த மொத்தமாக இந்த அடையாளங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இவை எல்லாம் நடந்துவிட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்ன அந்த விஷயங்கள் அத்தனையுமே இன்று நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் நடந்துவிட்டன. இன்னும் பல அடையாளங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடத்தில் இறுதி நாளின் அடையாளங்களில் உள்ள பெரிய அடையாளங்கள், சில அடையாளங்கள் இருக்கின்றன, அந்த பெரிய அடையாளங்கள் சம்பந்தமான விஷயங்களையும் பார்ப்போம். அதிலும் ஒரு சில விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டன, இன்னும் சொற்பமானவைகள் தான் பாக்கி, அதாவது வர வேண்டியிருக்கின்றது, நடக்க வேண்டியிருக்கின்றன. எனவே இவைகளெல்லாம் நமக்கு அறிவித்து கொண்டிருக்கப்ப என்னவென்றால், இந்த உலகம் முடியப் போகின்றது, இந்த உலகம் அழியப் போகின்றது, மறுமையினால் வந்துவிட்டது என்ற அந்த செய்தியை நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனாலும் நாம் அதை பற்றி சிந்திக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகம் போகிற போக்கிலேயே நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் திருந்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும், அதாவது நான் உங்களுக்கு ஒரு பாடத்திலே சொல்லி காட்டியது போல, ரகீபதீதன் சொல்லக்கூடிய மாயல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதேஹி ரகீபுன் அதீத், ரகீபதீதன் சொல்லக்கூடிய அந்த இரண்டு மலக்குகளும் அவர்கள் அவர்களுடைய நோட்டத்தில் அகப்படாமல் எதுவுமே எந்த அசையும் உருவாகாது என்ற அந்த கருத்தை குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய எந்த செயல்பாடுகளையும் சரியான முறையில் அமைத்து கொள்ளாத பட்சத்தில் இந்த இறுதி நாளில் வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், இறுதி நாளுக்கு முன்பு வரக்கூடிய ஃபித்னாக்கள் என்று சொல்லக்கூடிய குழப்பங்கள், எங்களுடைய ஈமானை பரிசோதிக்கக்கூடிய குழப்பங்கள், இவற்றிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள நம்மை கண்டிப்பாக நாம் மாற்றியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய வழியிலே நாம் நடப்பதற்கு துணிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு அந்த பெரிய அடையாளங்கள் சம்பந்தமான விஷயங்களை சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் عليك يا رسول الله صلاة الله سلام الله عليك يا حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله صلاة الله سلام الله عليك يا رسول الله صلاة الله.